அவன் அண்ணன் பேசின பேச்சுக்கு அப்படியே அவனை வச்சு பீஸ் 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 ஏய் நலன் சுத்த கட் பண்ண முடியாது நவுரு சாரிபா சாரிபா டேய் ரெவாலட்டு அறிவிர் கடை உனக்கு உயிர் போகிற மாதிரி ஓடிவார என்ன பிரச்சனை இப்படி உனக்கு இல்லைண்ணே பொம்மை யாரோ விட்டு போயிட்டாங்க தான் போயிட்டாங்க லைட் ஆஃப் பண்ணிட்டு போட்டுட்டு தானே வந்தோம் வரத்துக்குள்ளீனா இருக்கணும் ஹலோ நலன் எங்க இருக்க எஸ் சார் நான் ரெஸ்டாரண்ட்ல தான் இருக்கேன் இப்போ வந்துடுறேன் சார் கிளம்பிட்டு தான் இருக்கேன் சீக்கிரமா எங்க வரணும் சார் முருகனுக்கு போனை போடு அவனாலே முடியலன்னா நான் பார்த்துக்கிறேன் கவலையப்படாத தைரியமாக போய்ட்டு வா நீ இருக்கேங்கிற தைரியத்தில் தான் நான் நிம்மதியாக இருக்கேன்ப்பா நீ ஒன்றும் கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் ஓகே போய்ட்டு வா ஹாய் சார் நலன் சரி பார்த்துல நீ போ சரி வர பார்த்துலாம் என்னப்பா நலன் எப்படி இருக்கிற எப்பயும் போகல சார் அப்புறம் ரெஸ்டாரண்ட்லாம் எப்படி போகுது நல்லபடியாக போயிட்டுருக்கு சார் ப்ராஃபிட்டபுள் தான் அப்புறம் இந்த மீதி அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் சார் பிஏ சொன்னான்
அந்த இடம் இருக்குது, நான் கொடுத்த இடம் ரொம்ப ராசியான இடம். ஏதோ ஒன்று பார்த்த உடனே மனசுக்கு பிடிச்சி போச்சியா? ம், அதான் நீ கம்மி ரேட்டுக்கு கேட்டப்போ கூட நான் அதை கொடுத்துட்டேன். டேய், இந்தா குடி, இடம் கைக்கு வந்துச்சுல்ல, இனிமேல் வாழ்க்கையில் மஜாவோ மஜா தான், போயிட்டு வா. தேங்க்யூங்க சார், கண்டிப்பாக என் ரெஸ்டாரண்ட் வந்து சாப்பிடணும். ஒரு ஆ வரேன் வரேன், போயிட்டு வா. ஓகே சார், வரேன். நேற்று எல்லாத்தையும் கழுவி நீட்டை அடிக்க வச்சுட்டு தான் போனேன், அப்புறம் எப்படி எல்லாம் சிதறி கிடக்கு? சுபா, நீ கூட இருந்தால உனக்கு ஞாபகம் இல்லை? ம், அது எப்படி ஒருத்தவங்க தன்னோட வேலையை தான் தெரிஞ்சும் செய்யாமல் வீட்டுக்கு போயிடுவாங்களா? இத்தனைக்கும் வெளில போனதும் லைட் இருந்துச்சு சுபா, நான் வந்து பார்த்துட்டு கேஸ் அமைத்துட்டு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு செக் பண்ணிட்டு தான் போகிறேன். சொல்கிறதே கேட்காம அந்த திட்டு திட்டார் ஃபோனில். சரி விட்ரா, நம்ம நலன் தானே. ஏன் அன்னைக்கு யோகி கூட எவ்வளோ திட்டு வாங்கினா தெரியுமா? யாரு? நானா? அது காரணம் யார் தெரியுமா? இதோ இவன் தான். ஏன்டா ஃபோனு நோண்டிட்டு இருக்க, போய் கஸ்டமரை பாடுறான்னு சொன்னதுக்கு ஃபோனை ஏன்டா கொடுத்துட்டு போயிட்டான்? அந்த நேரம் பார்த்து சார் வந்து என்னை கண்ணாப்பின்னான்னு திட்டாரு. இவன் பண்ண தப்புக்கெல்லாம் நான் திட்டு வாங்குறேன் சுபி. இப்போ கூட பாரு, தட்டை என்ன லட்சணத்தை கழுவி வச்சிருக்கான்னு. டேய், சைடில் என்ன அழுக்கா இருக்கு, ஒழுங்காக கழுவ மாட்டியா? டேய், தட்டோட டிசைனே அதான்டா. ஆனா உனா என்னவே சொல்லுங்க, ஒரு எழுச்சவாய் நான் உங்களுக்கு கிடைச்சிட்டேன்ல, எதுக்கு எடுத்தாலும் என்னவே திட்டுங்க. ஏ யோகி, என்னது இது? என்னடா ஏய், என்ன புது டிஷா? தெரியல, பார்க்கவே கலர்ஃபுல்லா இருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்த்தலாமா? ஏய் சுபா, இது நீயா செஞ்ச? என்னடா இது, ஸ்வீட் மாதிரி இருக்கு. அப்படிதான் நினைக்கிறேன். ஏய், செம்மையா இருக்குடா. Divine taste. நீ பண்ணலையா? இல்ல, நீ பண்ணிக்க மாட்டே. சத்தியமா நானும் பண்ணல. அண்ணா, நீங்க பண்ணீங்களா? என்னது என்னது இது? அண்ணா எப்படி இருக்கே? நல்லா இருக்குடா, பிரமாதமா இருக்குடா. அப்ப நீங்க பண்ணலன்னா நீங்க போலாம். நக்கலா? நான் நக்கலன்னா நீங்க தான் நக்கனீங்க. போய் டிஸ்பிளேல வச்சு வேலையை பாடுறோம், வாடா. ஏய், யார் பண்ணிருப்பா? நலன் தானா பண்ணிருப்பான். ஓ, அப்ப பாஸ் நேத்து பண்ணும்போதுதான் எல்லாம் கலஞ்சிருக்கு. கடைசியில போனை போட்டு என்ன திட்டுறாரு பாஸ் இன்னைக்கு வரட்டும். ஏய், அதை எடுத்துட்டு போய் டிஸ்பிளேல வச்சுட்டு வேலையை பாடுறா.
நீயாடா? என்னடி பண்ற? நீ செஞ்ச ஸ்வீட் தான் டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். சும்மா சொல்லக்கூடாது. ஸ்வீட் யம்மி. நீ செஞ்சதுல இதுதான் பெஸ்ட் ஸ்வீட். ஆனா எனக்கு ஒன்னு புரியல, நைட் ஃபுல்லா என் கூட தானே இருந்த, எப்போ நீ இதை ரெடி பண்ண? ஏய், நான் இதை செய்யலடி. என்ன சொல்ற? நடிக்காத, நீ தான் ரெடி பண்ணன்னு காலையில என்கிட்ட சொல்லிட்டாங்க. இதுக்கு பேர் வச்சதே நான் தான். ஆனா உன்கிட்ட எனக்கு பிடிச்சதே இந்த தன்னடக்கம் தான்.